சாமை சோறு ஆயுசுன்னு ஒரும்பாங்க இந்த சாமையை சாப்பிட்டா ஆம வயசு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் வந்து மெயினா இந்த சிறுதானியத்தான் சாப்பிட்டுதான் எந்தவித நோய் நொடியும் இல்லாம இருந்தாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபது நம்மளுக்கு நிறைய பாடம் கத்து கொடுத்துருக்குது அதனால இப்ப எல்லாருமே சிறுதானியத்துக்கு மாறிக்கிட்டு வர்றேங்க இன்னைக்கு நான் சாமை தக்காளி பிரியாணி பண்ணிருக்கேங்க ரொம்பவுமே டேஸ்ட் அருமையா இருக்கும் பாருங்க நல்லா உதிரி உதிரியாவே வந்திருக்கு ஒரு கிளாஸ் வந்து சாம அரிசி எடுத்திருக்கேன் சாம நிறைய சத்துக்கள் இருக்குது இதுக்கு அரைக்கிறதுக்காக மல்லி ஏலக்காய் சோம்பு பட்டை லவங்கம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி தக்காளி மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிக்கலாங்க மற்ற அதை வறுத்து அரைச்சிக்கணும் இதுக்கு வந்து தாளிக்கிறக்கு பிரியாணி பொருள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் புதினா தலை எடுத்து வச்சிருங்க இப்போ இதை வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை நல்லா வறுத்து ந நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இந்த சாம அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்ச்சத்து நிறைய இருக்குங்க இரும்பு சத்து விட்டமின் அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் கால்சியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இதை தாராளமாக எடுக்கலாங்க நம்ம சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை அது மெயினாக தடுக்குதுங்க நம்ம உடலில் ஏற்படக்கூடிய டாக்ஸின்ஸை நல்லா வெளியேற்றக்கூடிய ச தன்மை வந்து இந்த இருக்கு இப்போ அதை அரைச்சாச்சுங்க இப்போ குக்கரில் பிரியாணி பொருள் ஆயில் விட்டு பிரியாணி பொருள் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் தழை ஒரு பெரிய வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த வெங்காயமெல்லாம் எந்த ஒரு டிஷ் எஞ்சாலுமே நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணால் தான் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இப்போ இதுலயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்திக்கிறேன் ஏன்னா இஞ்சி பூண்டு இருந்தால் நம்ம வறுக்கிறப்பையே போட்டு நல்லா ம வறுத்ததுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் நான் இன்னைக்கு பேஸ்ட் இருக்கிறதுனால கம்ணி விட்டுவிட்டேன் இப்போ அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு இது நல்லா கிளரி இப்போ மூடி வச்சுட்டேங்க ஏன்னா வெங்காயம் வேகணும் அதுக்காக வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்ச மசாலாவை விட்டுக்கலாம் ஏன்னா இது பச்சை வாசனை போய் நம்மளுக்கு அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு விட்டு ஆயில் வரணும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குங்க அந்த வாசனையாக அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த தக்காளி பிரியாணி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா சுருண்டு வெந்து வரட்டும் பாருங்கள் அளவுக்கு ஆயில் வெளியே வந்துடணும் அந்த மசாலாவில் அதுக்கப்புறமா இப்போ தக்காளி விடணும் இப்போ தக்காளிக்கு விடுறப்ப கொஞ்சமாக உப்பு இந்த பிரியாணிக்கு வந்து தக்காளி பிரியாணிக்கு வந்து உப்பும் சேர்த்திக்கலாம் ஏன்னா உப்பு சேர்த்துறதுனால சீக்கிரமாக தக்காளி வந்து வெந்து கொடுத்துரும் அதுக்காக இப்போ இதையும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதுலயே கலருக்காகவும் கொஞ்சமாக காரத்துக்காகவும் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இதுக்கு மஞ்சத்தூள்லாம் தேவையில்லை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சோம்னா நல்லா அது சுருண்டு வெந்து வரும் அது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்லா அந்த சுருண்டு வெந்து வந்திருக்குது நம்ம விட்டதுக்கு இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்குதுங்க இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் இப்போ மிக்ஸி கழுவினை தண்ணியவே அந்த மசாலா அரைச்ச மிக்ஸியில் ஒரு கிளாஸ் சாமரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட அடியே பிடிக்காது இப்போ இதில் வந்து நான் அளந்து ஊற்றிக்க போகிறேன் இப்போ மிக்ஸி கழுவினை தண்ணியவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஒன்றுக்கு ரெண்டுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குழைவா வேணுங்கிறவங்க இதே நல்லா குலைவாக வந்திருக்குது இன்னும் குலைவாக வேணுங்கிறவங்க ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்து விட்டுக்கலாம் அதாவது ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப சாமரிசியை சாமரிச்சி ஊற வைக்கணுங்கிற அவசியம் எந்த ஒரு சிறுதானியமும் நம்ம ஊற வைக்கணுங்கிற இல்லை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா தண்ணி கொதித்தோடனே சாமரிசி உள்ளே சேர்த்தி இப்போ லிட்டு போட்டு ரெண்டே ரெண்டு விசில் நம்மளுக்கு விட்டோம்னா சாம தக்காளி பிரியாணி ரெடிங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு நெய் வேணுங்கிறவங்க நெய்யில் கூட செய்யலாம் ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட அடியெல்லாம் பிடிக்கல அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் மீன் இது தாங்க